இப்படி ஆம்ஸ்ட்ராங்கை திட்டமிட்டு கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்கான்னா இது இவர்களுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இது உளவுத்துறை 3 தடவை வார்னிங் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை? துப்பாக்கி ஒரு இப்போ கைது செஞ்சுருக்கிறவங்கெல்லாம் வந்து உண்மையான குற்றவாளிகள் கிடையாதுன்னு திரும்ப சொல்கிறாரு. பல்வேறு தரப்பும் அதான் சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தாமல் ஏதோ செய்தி இருக்குது. திரும்ப சொன்னால் சரியாக இருக்கும். அப்போ ஏதோ மோட்டிவ் இருக்குது, ஏதோ இது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் பொறுத்த வரைக்கும் அவரை ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து நம்ம புரசே ரங்கநாதனோடு சேர்த்து நிறைய நில ஆக்கிரமிப்பு இப்படியான நிறைய புகார். மோரையில் ஒரு கொலை நடந்து புரசே ரங்கநாதனை தூக்கி ஜெயலலிதா குண்டாசில் போடுது. அந்த அமைப்பை ஆரம்பித்து தலித் அரசியல் அந்த காலகட்டத்தில் திமுகவில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது, அண்ணாதிமுகவில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் அதை விரும்பாமல் நீங்கள் தலித் அரசியலுக்குள்ளேயே தன்னை அடக்கி கொண்டார். அதுதான் அவருடைய சிறப்பு. புத்தர் கோயில் ஒன்று கட்டியிருக்கார் வீட்டுக்கு பக்கத்தில். இவருக்கு இயற்கையாகவே யானை சின்னம் கிடைக்குது. யானை சின்னத்தில் வெற்றி பெறுறார். வெற்றி பெறுறதில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம் நடந்ததுன்னா, மிகப்பெரிய அங்கீகாரம் அவருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்கள் பூரா போய் நீ நேரடியாக மாயாவதி வந்து பார்த்து எங்கள் கட்சிக்கு உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அவரை நச்சரித்து யூபி கூட்டிகிட்டு போகிறாங்க. யூபி கூட்டிகிட்டு போய் இன்னொரு கரும்புள்ளி ஒன்று விழுந்தது. என்னென்னா, சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி, அதை நீங்கள் ஆதிக்க சாதி மாணவர்கள் என்ன நினைக்கிறான், அம்பேத்கரை மறைச்சிட்டு சென்னை ரெண்டு பேர் சட்டப்படிப்பு போச்ச, ரெண்டு பேர் அவன் எந்த சாதியும் இருக்கட்டும், அவன் அவனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி போச்சு. இது இதுதான் ஆம்ஸ்ட்ராங். அதே போல் அதுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணுறாரு. திருமணமாக அதுக்கு பின்னாடி தான் அந்தம்மா பொட்குடின் அந்தம்மா ஒரு வழக்கறிஞர். அதே போல் இப்போ தான் குழந்தை பிறந்து பிறந்தநாள் கொண்டாடி இருக்கு. முதல் பிறந்தநாள் மார்ச் மாதம் தான். அப்போது அந்த வாழ்க்கை வேண்டாம், அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ரியல் எஸ்டேட்டு வேலை பணம் சேர்ந்துருச்சு, எல்லா அதிகாரம் புகழ் எல்லாம் சேர்ந்துருச்சு. இனிமேல் இந்த ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் பிரச்சனை வருது. இதில் என்னென்னா, 100,000 பேர் சந்தாதாரர்கள், 5,000 கோடி இதில் ஊழல் நடந்திருக்கு. இதில் அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, ஹாரிஸு, ஆர்கே சுரேஷு, ஆற்காடு சுரேஷ், 5 பேர் தான் இதில் நீங்கள் கதாநாயகன். ஏன்னா அப்போ எப்படி அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்? ஆர்கே சுரேஷை போலீஸ் தேடுது, 20 கோடி ரூபா அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு. ஆர்கே சுரேஷு பூவை ஜெகன்மூர்த்திட்டு என்ன எப்படியா காப்பாற்றுன்னு வர்றாரு. வந்த பிறகு அவர் நேராக கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கிட்ட விடுறாரு, ஓகே இதை கொஞ்சம் டீல் பண்ணு, நம்ம தலித் மக்களுக்கு நிறைய பணம் வர வேண்டிய, நிறைய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை வட சென்னை ஏரியா பூரா நிறைய. நடுவில் ஆற்காடு சுரேஷ் பட்டம் பாக்கத்தில் கொல்லப்பட்டான். கொலை நடக்குது. இந்த இதுக்கு ஆருத்ரா 5,000 கோடி கொள்ளைக்கும் ஆற்காடு சுரேஷ் கொலை என்பது ஒத்தக்கண்ணு ஜெயபால் கொலை பண்ணுறான். இது இந்த ஒத்தக்கண் ஜெயபால் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர். ஆம்ஸ்ட்ராங் சொல்லித்தான் அப்போ உளவுத்துறை 3 முறை 4 முறை எச்சரிச்சா, ஏன் ஒரு கன்மேனை போட்டிருக்கக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எப்படியும் வந்து ஒரு ஆபத்து நெருங்கிட்டே இருக்குது. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். அவர் வந்து இதுக்கு போலீஸ் தரப்பில் அரசாங்க தரப்பில் இது அரசியல் காரணம் கிடையாது, உள்நோக்கம் கிடையாது, ஏதோ அவர் அரசியலுக்கு வருவதுக்கு முன்பு செஞ்ச ஒரு சில செயல்கள் அப்போ ஏதாச்சும் முன்பகை காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலுக்கு முன்பு அவர் எப்படி இருந்தார், என்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சிட்டு இருந்தார், அரசியலுக்கு வந்த பிறகு அவர் நிறைய பேரை படிக்க வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட முழு பின்னணியை பற்றியும் இந்த சம்பவத்தை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். இல்லை, அவர் ஆரம்பத்தில் வெள்ளரவியோடு தொடர்பில் இருந்தார். வெள்ளை ரவியோடு தொடர்பில் இருந்த பிறகு அந்த அடையாளத்தை விரும்பாமல் அவர் நேராக போய் பூவை மூர்த்திட்டு சேர்றார்.
பூவை மூர்த்தியோடு தான் அவருக்கு இந்த அம்பேத்கர் அரசியல் தெரியுது. அம்பேத்கர் அரசியல் தெரிஞ்ச பிறகு பூவை மூர்த்தியோடு பயணம் செய்த பிறகு பூவை மூர்த்தியிலிருந்து பிரிந்து வந்து அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறார். ஓகே, அந்த அமைப்பை ஆரம்பித்து தலித் அரசியல் அவருக்கு அந்த காலகட்டத்தில் திமுகவில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது, அண்ணாதிமுகவில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் அதை விரும்பாமல் நீங்கள் தலித் அரசியலுக்குள்ளேயே தன்னை அடக்கி கொண்டார். அதுதான் அவருடைய சிறப்பு. நீங்கள் அண்ணாதிமுக திமுக போயிருக்கலாம், ஆனால் தலித் அரசியல் பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாது. இப்போது புத்தர் கோயில் ஒன்று கட்டியிருக்கார் வீட்டுக்கு பக்கத்தில். அக்டோபர் 14 அன்னைக்கு நீங்கள் ரயிலில் 1500 ரயிலையே புக் பண்ணி அம்பேத்கர் இந்து மதத்திலிருந்து வெளியேறிய நாள் அக்டோபர் 14, புத்த மதத்துக்கு தழுவிய நாள். இப்போ அவர் இங்கிருந்து கூட்டிகிட்டு போய் 5 நாள் போகிற கொண்ட நாள் வர்ற கொண்ட நாள் 2 நாள் அங்கே ஃபங்க்ஷன், 5 நாள் 1500 பேருக்கு நீங்கள் சாப்பாடு கிப்பாடு போக்குவரத்து எல்லாம் பார்த்துட்டு அது ஒரு விழாவாக 15 வருஷம் கொண்டாடுறார். இதை எனக்கு தெரிஞ்சு எந்த அம்பேத்கர் தொண்டனும் இது கொண்டாடுறது இல்லை, இடைவிடாமல் தொடர்பா. நீங்கள் இது எல்லாருக்கும் அந்த உணர்வு வராது, சரியா? அப்போது இதுதான் இவரை ஒரு அம்பேத்கர் தொண்டனாக புத்திஸ்டாக இவரை தன்னைத்தானே உருமாற்றி கொண்டார். இதுக்கு நடுவில் அவர் என்ன பண்ணுறாரு, பெரம்பூர் பகுதியில் கவுன்சிலரை சுயேட்சையாக தேர்தல் நிற்கிறார். அப்படி நிற்கிற பொழுது இவருக்கு இயற்கையாகவே யானை சின்னம் கிடைக்குது. யானை சின்னத்தில் வெற்றி பெறுறார். வெற்றி பெறுறதில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம் நடந்ததுன்னா, அந்த ஆண்டு நடந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் சென்னை முழுக்க நடந்த தேர்தலை இப்ராஹிம் கலிபுல்லா அவர் உயர்நீதிமன்ற நீதியரசர் அத்தனை தொகுதி தேர்தல் ரத்து பண்ணுறார். ஓகே, சூமோட்டோவா? ஏன், எல்லாம் முறைகேடு, எல்லாம் திமுக குத்தி உள்ளே போட்டான். அதனால் நீதிபதியே நேரடியாக அவருடைய கவனத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த தேர்தலை ரத்து பண்ணிட்டார். காவல்துறை வேடிக்கை பார்க்குது, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரி வேடிக்கை பார்க்குறான். அதுக்கு முந்தைய ரவுடிகள் வர்றான், குத்தி சூரியனை போட்டு நினைக்கிறான். அப்போது 200 மாமன்ற உறுப்பினர் தொகுதிகளும் இப்படி தான் நடக்குது திமுக. அப்போ ஆளுங்கட்சி இதை ரத்து பண்ணியாச்சு. ரத்து பண்ண பிறகு ஆம்ஸ்டர்டாம் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்கிறாரு, நான் திமுக அல்ல, எனக்கு திமுகவும் ஓட்டு போடலை, திமுக எதிர்த்து நான் ஜெயிச்சிருக்கேன், அதனால் என்னுடைய தேர்தலை தயவுசு ரத்து பண்ணாதீங்க. அது செல்லாது, செல்லாது. என்னுடைய ஒட்டுமொத்த ரத்து பண்ணது என்னுடைய ரத்து பண்ண செல்லாது. நான் இதில் தனியாக வெற்றி பெற்றிருக்கேன். இதை நீதியரசர் கவனத்திற்கு போன பிறகு இவரை கவுன்சிலராக அங்கீகரிக்கிறாங்க. ஓகே, இவரை மட்டும், இவரை மட்டும். இதுதான் மிகப்பெரிய அங்கீகாரம் அவருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்கள் பூரா போய் நீ நேரடியாக மாயாவதி வந்து பார்த்து எங்கள் கட்சிக்கு உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னு சொல்லி அவரை நச்சரித்து யூபி கூட்டிகிட்டு போகிறாங்க. யூபி கூட்டிகிட்டு போய் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இவருக்கு பதவி கொடுத்து வர்றார். ஒன்று, ரெண்டாவது இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரை தாண்டி நீங்கள் ஒரு தலித் அரசியலை அரசியல் தான் அவர் பண்ணுறார். நிறைய வழக்கறிஞர்கள் படிக்க உதவி, நிறைய குரூப்புனை படிப்பதற்கு உதவி, இப்படி நிறைய பேருக்கு இப்போ ஹைகோர்ட்டில் 290 வக்கீல் இவரால் உருவாக்கப்பட்டு பணம் கட்டி உதவி செஞ்சு ஏழை எளிய குடும்பத்தில் இருக்க அந்த வருகிறவன் அத்தனை பேர் வழக்கறிஞராக இருக்க. இது ஒரு விஷயம் நடந்தாலும் அப்போ இதை விட அவர் மேலே இன்னொரு கரும்புள்ளி ஒன்று உழுந்தது. என்னென்னா, சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி, அதை நீங்கள் ஆதிக்க சாதி மாணவர்கள் என்ன நினைக்கிறான், அம்பேத்கரை மறைச்சிட்டு சென்னை சட்டக்கல்லூரின்னு போஸ்ட் அடித்து ஓட்டுறான். அது
நீங்கள் கல்லூரிக்குள்ளே ரெண்டு ஒடுக்கப்பட்ட மாணவ ஆதிக்க சாதி மாணவர் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு ஒரு மாணவன் வந்து மயக்கமாக கிடக்கிறான், எந்திரிக்க முடியாமல். அவனை இன்னொரு மாணவன் நீங்கள் கடுமையாக தாக்குறான். ஆமாம், இதெல்லாம் தொலைக்காட்சியில் வந்த பிறகு யார் இந்த ஆம்ஸ்ட்ராங், இதுக்கு என்ன பின்னணி? இதை தமிழ்நாடு முழுக்க பேசு ஊரெலாம் மாறிச்சு. இதற்கு பிறகு நீங்கள் ரஜினி A1, இவர் ஆம்ஸ்ட்ராங் A2, இப்படி பல பேர் அதை வழக்கில் சேர்க்கப்பட்டாங்க. சேர்க்க ரஜினின்னா ஆமாம் விசிகள் இருக்காரு, அவர் தான். நான் முந்தையத்து முந்தாமல் அவர் பேசி தான் கொஞ்சம் நிறைய அவரை பற்றி தகவலை கொஞ்சம் எடுத்தேன். அப்போ இந்த ரஜினியும் சேர்ந்து தான் வழக்கு. அப்புறம் என்ன பண்ணார் அவர், நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். ஏன்னா ரெண்டு கல்லூரி மாணவரையும் கல்லூரி சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. வழக்கை முடிச்சுட்டு பார்த்து சேருன்றுச்சு. இவர் தான் வழக்கு நடத்தினார். ரெண்டு பேருக்கும் இவரே வழக்கு வழக்கு நடத்தி அந்த வழக்கில் விடுதலை வாங்கி ரெண்டு பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேரும் வழக்கு போச்சே. ரெண்டு பேரும் சட்டப்படிப்பு போச்சே. ரெண்டு பேரும் அவன் எந்த சாதியும் இருக்கட்டும், அவனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி போச்சு. அதனால் இந்த கேள்விக்குறி ஆகக்கூடாது. நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு, தெரியாமல் நடந்துருச்சு. அப்போ இந்த மாணவனுக்கான பள்ளிக்கூட ஃபீஸை கட்டி, கோர்ட்டுக்கு ஃபைனை கட்டி, வழக்கு நடத்தி எல்லாத்தையும் சமரசம் பண்ணி அவனை வழக்கறிஞராக்கி இப்போ அவன் கோர்ட்டில் இருக்கான். இப்போ இதுதான் ஆம்ஸ்ட்ராங். அதே போல் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கு பொறுத்த வரைக்கும் அவரை ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து, நம்ம புரசே ரங்கநாதனோடு சேர்த்து நிறைய நில ஆக்கிரமிப்பு, இப்படியான நிறைய புகார். மோரையில் ஒரு கொலை நடந்து புரசே ரங்கநாதனை தூக்கி ஜெயலலிதா குண்டாசில் போடுது. இப்படியெல்லாம் நிறைய விஷயம். அதுக்கு பின்னாடி இப்போ 5 வருட அரசியல் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக பழைய எதிரிகள், பழைய பிரச்சனைக்குரியவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய பேர் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கார். ஓகே, எல்லாத்துடையும் தொடர்புக்கு போயிருக்கார். நான் நடந்த வரைக்கும் சரி, இனிமேல் எந்த பிரச்சனையும், அதுக்கு பிறந்தான் கல்யாணம் பண்ணுறார். திருமணமாக அதுக்கு பின்னாடி தான் அந்தம்மா பொட்குடின் அந்தம்மா ஒரு வழக்கறிஞர். அதே போல் இப்போ தான் குழந்தை பிறந்து பிறந்தநாள் கொண்டாடி இருக்கார். முதல் பிறந்தநாள் மார்ச் மாதம் தான். அப்போது அந்த வாழ்க்கை வேண்டாம், அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ரியல் எஸ்டேட்டு பணம் சேர்ந்துருச்சு, எல்லா அதிகாரம் புகழ் எல்லாம் சேர்ந்துருச்சு. இனிமேல் அமைதியான வாழ்க்கைக்கு தான் நம்முடைய புத்தாஸ் இதுதான். இது இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இந்த ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் பிரச்சனை வருது. இதில் என்னென்னா, 100,000 பேர் சந்தாதாரர்கள், 5,000 கோடி இதில் ஊழல் நடந்திருக்கு. இதில் அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, ஹாரிஸு, ஆர்கே சுரேஷ், ஆர்காடு சுரேஷ், 5 பேர் தான் இதில் நீங்கள் கதாநாயகன். ஏன்னா ஹாரிஸு வந்து பிஜேபியினுடைய விளையாட்டு அணி மாநில தலைவராக பொறுப்பு வாங்குறார். அப்போ எப்படி அமர் பிரசாத் ரெட்டிக்கு அண்ணாமலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்? ஆர்கே சுரேஷை போலீஸ் தேடுது, 20 கோடி ரூபா அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்கே சுரேஷ் 20 கோடி போய் சேர வேண்டிய அவசியம்? அவர் ஆளுங்கட்சியில் செல்வாக்கு இருக்க, நான் கொடுத்து முடிச்சுக்கிறேன்னு தான் 20 கோடி வாங்கியிருக்கேன். அப்போது இதில் பல 100 கோடி கைமாறி இருக்கு. இது ஒரு பெரிய சச்சரவு பிரச்சனை, ஆள் கடத்தல் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்படி நடந்துகிட்ருக்கிற பொழுது ராஜசேகர் மிரட்டி தொடர்ச்சியாக பணம் வாங்கிட்டுருக்காங்க பிஜேபி தரப்பு. ஏன்னா இந்த ராஜசேகர் என்ற நபர் அவர் தலித்து. ஓகே, அவரை மிரட்டி பண்ணி பணம் வாங்கிட்டுருக்காங்க. ஹாரிஸுக்கு மாநில பொறுப்பே கொடுத்தாச்சு பிஜேபியில். நான் குற்றம் பிஜேபி ஏன் குற்றம் சாட்டேன்னா, ஒரு அக்யூஸ்டுக்கு எப்படி பிஜேபி மாநில பொறுப்பு கொடுக்குறீங்க? அப்போ உனக்கு அவனை பணம் வாங்க எப்படி நீ கொடுப்பீங்க? அவனை பாதுகாக்கிறதா கொடுக்குறீங்க? அண்ணாமலை நிலத்தை யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பணம் கொடுக்க முடியாமல் தப்பி ஓடி வர்றாரு ராஜசேகர். யார்கிட்ட? பூவை ஜெகன்மூர்த்திட்டு. என்ன எப்படியா காப்பாற்றுன்னு வர்றார். வந்த பிறகு அவர் நேராக கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கிட்ட விடுறார். ஓகே,
இதை கொஞ்சம் டீல் பண்ண. நம்ம தலித் மக்களுக்கு நிறைய பணம் வர வேண்டியது இருக்குது. நிறைய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, வட சென்னை ஏரியா பூரா நிறைய வந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் பணம் வாங்கி கொடுக்கணும். இது இப்போ பிஜேபி இப்போ பொறுப்பு வாங்கி இருக்கான் ஹாரிஸ். இதுதான் இங்கே சச்சரவு சண்டையாக டெவலப் ஆகுது. ஓகே, அது பழைய பகல்லாம் கிடையாது. இப்போ இதில் என்னென்னா, ராஜசேகர் ஹாரிஸ் சண்டை பிஜேபி ஆம்சாங் சண்டையாக மாறுது. ஹாரிஸே பிஜேபியில் இருக்கான், ராஜசேகர் ஆம்சாங் இருக்கான், சரியா? இப்போ இதுக்கு நடுவில் ஆற்காடு சுரேஷ் பட்டம் பாக்கத்தில் கொல்லப்பட்டான். கொலை நடக்குது. இப்போ இந்த இதுக்கு ஆருத்ரா 5000 கோடி கொள்ளைக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு காவல்துறை தான் சொல்லணும். நம்ம ஒரு அனுமானமே சொல்ல முடியாது. ஆனால் என்ன குற்றம் சாட்டுறாங்க, ஆற்காடு சுரேஷ் கொலை என்பது ஒத்தக்கண்ணு ஜெயபால் கொலை பண்ணுறான். இது இந்த ஒத்தக்கண் ஜெயபால் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர். ஆம்ஸ்ட்ராங் சொல்லித்தான் அவனை அண்ணனை கொன்னாங்க. இதுதான் இப்போ அந்த புன்னை பாலு, அதாவது ஆற்காடு சுரேஷோட தம்பி தம்பி இதை சொல்கிறான். அப்போது உண்மையாகவே ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கப்பட்டாரா, இல்லை வருஷா வருஷம் எங்கே 1500 கூட்டிகிட்டு போகிறாரு, நாக்பூருக்கு. நாக்பூர், அப்போ நாக்பூரில் போய் இந்த தலித் மக்களை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய எழுச்சியை விழா நடத்துகிறார். இது அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது, அதுக்குள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசியல் இருக்குது, தலித் அரசியல் இருக்குது. இது இதுவும் அவருக்கு ஒரு அச்சுறுத்தல். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ரங்கநாதன் அவரும் நிறைய வியாபாரம் தொழில் போட்டி கோடிக்கணக்கான ரூபாய் நிலம் இது, இப்போ அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது. ஆ, அது இணக்கமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ரங்கநாத மேட்டருக்குள்ளேயும் அரசியல் இருக்குது. ஓகே, ரெண்டாவது. மூணாவது, நீங்கள் ஒவ்வொரு முறை குளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் நிற்கிற தொகுதியில் சுயேட்சை நிற்கிறார், நிற்கிறாரா? அது ஒரு அரசியல் தானே? கண்டிப்பாக. ஆ, அது ஒரு அரசியல். ஆருத்ரா கோல்டு ஒரு அரசியல். இப்படி பல அரசியல் அச்சுறுத்தல் அவருக்கு இருக்குது. அரசியல் இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? அரசியல் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ காவல்துறை சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் யதார்த்தமாக சொல்கிறேங்க, இதுக்குள்ள அரசியல் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் புன்னைபாலு, ஆற்காடு சுரேஷு ரெண்டு பேரும் ஆம்ஸ்டா ஒரு ரவுடி பாணியில் சொன்னால் டொக்கு டொக்கு சேர்ந்து ரவுடிகள். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு குட்டி ரவுடி டொக்கு அதாவது முட்டுச்சந்துன்னு சொல்லுவான், முட்டுச்சந்துக்கு மேலே வழியே இல்லை. இவர்கள் அண்ணன் எப்படி ஆம்ஸ்ட்ராங்கை திட்டமிட்டு கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்கான்னா, இது இவர்களுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இது உளவுத்துறை 3 தடவை வார்னிங் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லைங்க, அப்படி அப்படி உளவுத்துறை 3 தடவை வார்னிங் கொடுத்தா ஒரு கன்மேன் போட்டுருக்க முடியுதானே? டுபாக் ஒரு ஆட்களுக்கெல்லாம் கன்மேன், எவ்வளோ பேர் கன்மேன் இருக்கான், அவனை வீட்டில் குண்டு எரிஞ்சிட்டு அவனை கன்மேன் போட்டிருக்கானா இல்லையா? ஆமாம். முஸ்லீம் தீவிரவாதி வரான், அவன் வரான், இவன் வரான்னு எத்தனை ஆர்எஸ்எஸ் ஆட்களுக்கு எத்தனை பேர் தமிழ்நாட்டில் கன்மேன் இருக்கு, லிஸ்ட் எடுங்க. அவர்களை பாதுகாக்க உளவுத்துறை முயற்சி பண்ணுது, ஏன் ஆம்ஸ்ட்ராங்கை போய் பாதுகாக்க முடியல? அப்போ இது எங்க கவர்னர் சிதறல் இருக்கு? இவர் 1500 பேரை நாக்பூர் கூட்டிட்டு போறது ஒரு பெரிய அரசியல், சாதாரணமாக நீங்க எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா அது ஒரு பெரிய அரசியல். நாக்பூர் ஆர்எஸ்எஸ் தலைமையில் கொண்டு போய் இங்கிருந்து 1500 பேர் கூட்டிகிட்டு போய் ராமதாஸ் பஸ்வானோ, ராமதாஸ் அத்வாலே இதை செய்யலை. ஆமாம், இது வேற தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு 15 வருஷமாக நடக்குது. இதை எப்படியே தொடர விட்டால் இது இன்னும் பெருசாக வரலாம். அப்போது இதுக்குள்ளே ஒரு மாபெரும் அரசியல், இந்திய நாக்பூர் அரசியல், ஆர்எஸ்எஸ் அரசியல், இந்திய தேசிய அரசியல் இருக்கு. ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் 5000 கோடி ரூபா ஊழல், 1 லட்சம் பேருடைய பணம் அதில் ஏமாற்றப்பட்டிருக்கு.
அது ஒரு ஒரு சில மக்களுக்கு திரும்பி வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க. ஆமா 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 ஆமா. ஓகே. மேகுண்டு கேட்டுட்டு இருக்காரு. மேகுண்டு பணத்தை பாதிக்கப்படணும் கொடு அப்படின்னு அவர் அவருக்கு உண்டான பாணியில் கேட்குறாரு. ஓகே. ஆனாலுமே 5 வருட காலமாக எந்த அவருக்கு தேவையான பணங்கணம் எல்லாம் வந்துருச்சு. இனி போய் திருப்பி சட்டவிரோதமாகவோ இல்லை சட்டத்துக்கு புறம்பாகவோ நீங்கள் ரியல் எஸ்டேட்னாலே அப்படி தான். அதில் வந்து நீ எல்லா அரசியல்வாதியும் ரியல் எஸ்டேட் பண்ணுறான். ரியல் எஸ்டேட் பண்ணாத அரசியல்வாதிகளே அமைச்சர்களே மாவட்டம் வட்டம் யாருமே இது அரசியல் ரியல் எஸ்டேட் பண்ண ஆளுகளே கிடையாது. யாரும் விதிவிலக்கு இல்லை. யார் விதிவிலக்கு அதெல்லாம் இல்லை. கோடிக்கணக்காக பணம் கிடைக்குது. ஆ ஒரு இடத்துக்கு இன்னொரு டபுள் டாக்குமெண்ட் போட்டீங்கன்னா ஆளுக்கு பாதி அவ்வளோதான். ஒரு ஒரு இடம் நல்ல இடம் இருக்குன்னா பாரினுக்கு போனவங்க இப்போ எல்லா அந்த ஏரியாவில் இருக்குன்னு போகிற அந்த அரசியல்வாதிக்கு எப்படிங்க கோடிக்கணக்காக பணம் கொட்டுது. கோடிக்கணக்காக கொட்டுதுங்க. எப்படி ஆனால் அதே கிடக்கிற நிலத்தை டபுள் டாக் அவ்வளோ டபுள் டாக்குமெண்ட் தான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு நான் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டிங்கன்னா வந்துடுது. ஒரு பத்திரத்தை வாங்கி யார் பேரில் இருக்கோ அங்கேயே புதுசாக பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் அவனுக்கு காசை கொடுத்து அப்போ பதி சுடுகாட்டே பதிவு பட்டா போட்டு கொடுத்துருவான். யார் ரிஜிஸ்டர் சுடுகாடு வேணும்னா உள்ளே கொஞ்சமாக தூங்குறாய் அவன் தூங்கிட்டேன் நான் அவனுக்கு பட்டா கொடுத்துறேன். தாசில்தார் ஆர்டிஓட்டு போனால் அவனை பட்டா போட்டு கொடுத்துருவான். சாதாரணமாக தமிழ்நாடு முழுக்க டபுள் டாக்குமெண்ட்டுங்கிறது மிக சாதாரணம். டபுள் டாக்குமெண்ட்டு எல்லா அரசியல்வாதி தான் தொழில். ரியல் எஸ்டேட் பண்ணாத அரசியல்வாதிகளே கிடையாது. கிடையாது. தாசில்தார் ஆர் மட்டும்தான் பண்ணுறாரு ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான் இதை பண்ணார் அப்படின்னு நம்ம சுருக்கிட முடியாது. அரசியல்வாதி 90% எனக்கு தெரிஞ்சு பல பேர் சட்டமன்றத்துக்கெல்லாம் போனதுக்கெல்லாம் இந்த டபுள் டாக்குமெண்ட் காசு தான். நான் இப்போ இப்போ விலாவரியே சொல்ல முடியும். பல பேர் பல கட்சிகளில். அப்போது இந்த அச்சுறுத்தல் ஒரு பக்கம் இப்படி. அப்போ உளவுத்துறை 3 முறை 4 முறை எச்சரிச்சா ஏன் ஒரு கன்மேனை போட்டிருக்கக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எப்படியும் வந்து ஒரு ஆபத்து நெருங்கிட்டே இருக்குது. ரவுடி அதாவது இங்கே இப்போ கூலிக்கு கொலை பண்ணக்கூடிய ஆட்கள் 10 கேஸு 15 கேஸ் 302 307 உள்ள குற்றவாளி 2000 குற்றவாளி இருக்கான் தமிழ்நாட்டில். ஏன் ஏ ஏன் காவல்துறை அவனை நிரூபி ஒரு கேஸை நிரூபிச்சிருந்தால அவன் ஆயுள் தண்டனை ஆயிருப்பான்ல. ஆமாம். கொலை முயற்சி 307 கொலையே பண்ணி செத்த போயிட்டான 302 இப்படி இருக்கிற 2000 குற்றவாளி இருக்கான் சார் தமிழ்நாட்டில். ஓகே. இல்லை 20 எத்தனை வழக்கு 10 வழக்கு 5 வழக்கு 20 வழக்கு ஒரு வழக்கை கூட காவல்துறை நீதிமன்றத்தில் நிரூபித்தா அவன் லைஃப் கிடைச்சிடும். ஆனால் மூணு மாதத்தில் சார்ஜ் ஷீட் போட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்து அடுத்த கொலைக்கு செஞ்சு போடலாம். அப்போது காவல்துறை வேலையே செய்வதில்லை. எல்லாம் ரியல் எஸ்டேட் காவல்துறை. ஓகே. எப்போ இந்த குற்றவாளி அவங்க கட்டுப்பாட்டை மீறி போகிறானோ அப்போ என்கவுண்டர் பண்ணுறது இல்லைனா தண்டனையை நிரூபி. என்கவுண்டர் ஏன் பண்ணுறானா அரசியல்வாதி மிரட்டுறான்ல. ஓகே. நீங்கள் மீறி போகிறதில்ல அரசியல்வாதி மிரட்ட ஆரம்பிக்கிறான்ல அப்போ தான் என்கவுண்டர். மக்களை பேசினா என்கவுண்டர்லாம் பண்ணுறதில்ல. ஓகே. அவன் அடுத்து என்ன பண்ணுறான் அரசியல்வாதியை ஆளுங்கட்சி அரசியல்வாதியை நோக்கி அவன் மிரட்டல் பண்ணும்போது அவன் என்கவுண்டர் பண்ண போகிறான். என்கவுண்டர் பண்ணப்பட்ட எல்லா ஆட்களுக்கு பின்னாடி கதையே தான். ஓகே. யாருக்கு பூச்சுத்துறீங்க அரசு யாருக்கு பூச்சுத்துறீங்க? என்கவுண்டர் டீட்டெயில்ஸ் எடுத்து பாருங்கள். எல்லாம் என்ன பண்ணியிருப்பான்? நான் இப்போ பேரை சொல்லிட்டேன் முதல்ல. பேரை சொன்னவர் அந்த தரப்பில் இருந்து தயவுசெய்து என் பேரெலாம் சொல்லாதீங்கன்னு என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார். சம்மந்தப்பட்டவர் சொல்லி. ஓகே. ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் பேரே வேண்டாம். ஸ்கிராப் பண்ணுறவர் ஒரு தாதா. தாதாவை கூப்பிட்டு நீ என்ன ஏன் ஆளு கூட நீ கிராஸ் ஆகிற? நான் அமைச்சர் ஏன் ஆளு கூட எப்படியே கிராஸ் ஆகிற? தொலைச்சிடும் தொலைச்சி உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு சொன்னோடனையும் அவன் ரவுடி சொல்கிறான் அமைச்சருக்கு. அண்ணா நீ இருக்கணுமா வெளியே இருக்கணுமா இல்லை இருக்கணுமா இல்லைங்க நான் முடிவு பண்ணேன். அண்ணா ரெண்டு பேருக்கு நடந்த கான்வர்சேஷன். ஓகே. அமைச்சரையே ஒரு தாதா மிரட்டுறாரு. உன்னை நீ உன்னை உள்ளே வைக்கிற வெளியே வைக்கிற நீ என்ன சொல்கிற? நீ இருக்கணுமா இருக்கக்கூடாத நான் முடிவு பண்ணணும். இந்த வேலையில் ஓ நீ ஓ வேலைப்பார் நான் ஏன் வேலைப்பார். இது நடந்தது. அப்போது உடனடியாக சொல்ல வேண்டிய இடத்துல சொல்கிறாரு அவன் ஜெயிலுக்கு போகிறான். ஓகே. அவன் இதுதான் நேரடியாக அதிகார மட்டத்தோடு எந்த ரவுடி மோதலானோ அவன் ஜெயிலுக்கு போவான் இல்லை குண்டாசு அடைப்பான் இல்லை என்கவுண்டர் பண்ணுவான். மக்களை செருப்பில் போட்டால் அடித்து உதவி அதை கேட்குறக்கே நாதி இல்லை. ஏன்னா அந்த ரவுடியும் அந்த காவல்துறை அதிகாரியும் நெருக்கமாக இருப்பான்.
இன்ஸ்பெக்டரோட நெருக்கமாக இருப்பான், ஏசியோட நெருக்கமாக இருப்பான், டிசியோட நெருக்கமாக இருப்பான், ஜேசியோட நெருக்கமாக இருப்பான். ஏன் எல்லா ரியல் எஸ்டேட்டு அதிகாரிகள் 20,000 கோடி வச்சுருக்கிற பல ஏடிஜிபிகள் எனக்கு தெரியும். 20,000 கோடி முன்னாள் போலீஸ் கமிஷனர்கள் எனக்கு தெரியும், சபர்மன் கமிஷனர்கள் தெரியும். எவ்வளோ சொத்து? 20,000 கோடி. அமைச்சர்களை விட இது அதிகமாக அதிகமாக இருக்கு. அமைச்சர் 5 வருஷம் தான் அமைச்சர். ஆமாம், நீங்கள் அதிகாரி எஸ்பியிலிருந்து டிஐஜியிலிருந்து ஐஜியிலிருந்து ஏடிஜிபி வரைக்கும் வர்றாங்க. தமிழ்நாட்டில் தெரியாத ரவுடிகளே கிடையாது, தமிழ்நாட்டில் தெரியாத ரவுடிகளே கிடையாது. போகிற இடம் புதுசாக போஸ்டிங் மாறினாலும் அங்கே அங்கே இதே ரியல் எஸ்டேட் தான். நான் ஒரு பத்திரிகையில் வேலைக்கு இருந்தேன். அப்போ அந்த பத்திரிகை முதலாளி, இது ஒரு 8, 9, 10 வருஷத்துக்கு நடந்தது. ஆமாம், ஒரு 7, 8 வருஷத்துக்கு நடந்தது. அவர் சொந்த வேலையாக கமிஷன் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினார். யார் கமிஷனர் என்னெல்லாம் சொல்லலை, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்போது நான் போய் ஏசி பிஆரோ அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்டேன். நானும் அந்த பத்திரிகை முதலாளி போய் பார்க்குறேன். கமிஷனரை எங்களை ஏசி பிஆர் ரொம்ப உட்கார வச்சிட்டாங்க. பார்த்தா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை எல்லாம் ரியல் எஸ்டேட் புரோக்கனாக மேலே போயிட்டே இருக்கான் கமிஷன் ஆஃபீஸில். நான் அப்புறம் பார்த்தேன், ஏங்க எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது? 12:30 போய் 12:30 வரைக்கும் உட்காந்துருக்கோம். மேலே பார்த்தா கதரை சட்டை, கதரை வேட்டி, கழுத்தில் காதில் இடுப்பில் முடுக்கில் இடுக்கில் எல்லாம் பல 100 ஓனம் போட்டு மேலே எல்லாம் ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து கேட்லேயே இறங்கி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஓகே, அப்படி நாங்கள் நேரம் மேலே போயாச்சு. மேலே பார்த்தோன்னே அவர் அந்த கமிஷனர் என்ன பண்ணார், கேமராவோட பாட்டார் பார்த்து எங்களை வர சொல்லிட்டார். நாங்கள் போனோம். அப்போது லான்ச்சில் யார் உட்காந்துருக்கா? எல்லாம் ரியல் எஸ்டேட். எனக்கு ஒரு ஐபி அதிகாரி தெரியும். அவர் சொன்னார், அவர் கோயம்புத்தூர் இருக்கும்போது இதாங்க பண்ணிகிட்டு இருந்தார். கோயம்புத்தூர் கமிஷனாக இருக்கும்போதும் இதாங்க பண்ணிகிட்டு இருந்தார். இதுதான் காவல்துறை. ஐபிக்கும் தெரியும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும். என்ன பண்ணுவீங்க? 20,000 கோடி வச்சுருக்கிற அந்த அதிகாரிகளை, ரியல் எஸ்டேட் சம்பாதிச்ச அதிகாரிகளை என்ன பண்ணுவீங்க? அப்போ யார் நடவடிக்கை எடுப்பது? அதாவது அரசியல்வாதிகளும் அதிகாரிகளை பகைச்சிக்க மாட்டாங்க, அதிகாரிகளும் அரசியல்வாதிகளை பகைச்சிக்காமல் ரெண்டு பேரோட பிஸ்னஸை. இதுதான் நீங்கள் மக்கள் எங்கேயாவது இனிமேல் வீடு, ஒரு கிரவுண்டு, அரை கிரவுண்டு வீடு நிலம் வாங்கி வீடு கட்ட முடியுமா? 100 கிலோமீட்டருக்கு இடம் நிலமே கிடையாது. யார்? எல்லா அரசியல்வாதி கட்டுப்பாடு இருக்குது. 50 ஏக்கரா, 100 ஏக்கரா, 1000 ஏக்கரா, 500 ஏக்கரான எல்லா அண்ணாதிமுக திமுக அமைச்சர் அமைச்சருக்கு பினாமி கட்டுப்பாடு இருக்குது. நில ஏழை வாழை கிடையாது. வீடு கட்டணும்னா எங்கே போய்? விழுப்புரம் போயிடணும். சென்னையில் இருக்கிற வீடு கட்டணும்னா விழுப்புரம் போட்டு விழுப்புரம். செங்கல்பட்டுலாம் கிடையாது, விழுப்புரம். நீங்கள் திண்டிவனம் தாண்டி போனால் தான் ஏழை வாழைக்கு 2 லட்சம் 3 லட்சம் போட்டால் 2-3 சென்ட் கிடைக்கும். ஒரு சென்ட் 1 லட்சம் எங்கே போகணும்? விழுப்புரம் போயிடணும். அப்போது எல்லா நிலம் யார்கிட்ட இருக்கு? அரசியல்வாதி அரசியல்வாதிகிட்ட அதிகாரிகிட்ட இருக்கு. அப்போது இது இதில் எல்லா நிலத்தை மடக்குவதற்கு எல்லா குற்றவாளிகளுடைய ஆதரவும் அரசியல்வாதிக்கும் தேவை, அதிகாரிக்கும் தேவை. ஓகே, கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக இவரை வந்து இந்த மாதிரி கொலை செய்யணும் டின திட்டம் திட்டுறதா சொல்கிறாங்க. 1 வருஷம் ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க அப்படின்னா அதை அவருக்கு தெரியாமல் எப்படி விட்டார்? ஏன்னா அது வந்து அவருடைய கோட்டைன்னே சொல்லலாம். அவர் வீட்டண்டியே அவரை வச்சு இது பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் திட்டம் தீட்டுதல் இருந்திருக்கா? இல்லை, அது அப்படி சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் இந்த ஆற்காடு சுரேஷ் தம்பி 1 வருஷம் திட்டம் போட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்த செய்தி எப்படியாவது அவருக்கு போய் சேர்ந்துருக்கும். அவருக்கு எப்படியாவது சேர்ந்துரு போய் சேர்ந்துடும். ஆனால் அது போன்றதெல்லாம் இல்லை. இப்போ இவனை இயக்கியது யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் புன்னைப்பாவ் ஆற்காடு சுரேஷ் தம்பிக்கு பின்னாடியில் யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நீ காவல்துறை சொல்கிறது போல் அரசியலை இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இப்போ கைது செஞ்சுருக்கிறவங்கெல்லாம் வந்து உண்மையான குற்றவாளிகள் கிடையாதுன்னு திருமா சொல்கிறாரு. பல்வேறு தரப்போ அதான் சொல்லிட்டு. அப்போ ஏதோ செய்தி இருக்குது. ஆளுங்கட்சிக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தாமல் ஏதோ செய்தி இருக்குது. நெருப்பு இல்லாமல் புகை வராது. திருமா சொன்னால் சரியாக இருக்கும். அப்போ ஏதோ மோட்டிவ் இருக்குது. ஏதோ இது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்கு. இல்லைன்னா திருமா சாதாரணமாக கொளுத்தி போட்டுலாம் போக மாட்டார். திருமா சாதாரணமாக கொளுத்தி போட்டுலாம் போக மாட்டார். அப்போ ஆளுங்கட்சிக்கு தெரிஞ்சே தான் இந்த வந்து இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைங்க, தெரிஞ்சு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரிஞ்சிருக்கும் யார் பண்ணியிருப்பாங்க என்ன பின்னணிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும். ஆனால்
அதை நோக்கி விசாரணை போகணுமா இல்லையா? அதில் இருட்டடி பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய தவறு பண்ணுறீங்க? இருட்டடிப்பு தான் செய்யப்படும்னு உறுதியாக நம்பலாமா? ஏங்க, ராமஜெயங்கோல என்ன நடந்தது? ராமஜெயங்கோல என்ன நடந்தது? இப்போ நடந்த ஜெயக்குமார் தனசிங் கூட என்ன நடந்தது? பன்னெண்டு வருஷமாவா புலனாய்வு பிடிக்க முடியல? சங்கரசூப மக இன்னும் அக்கேஷன் பிடிக்க முடியலையா? சங்கரசூப பையனை அடித்து ஐசிபி போட்ட அதிகாரி யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். அரசியல் பின்னணியில், அரசியல் அதிகார பின்னணி, அவ்வளவான அரசியல் சார், இல்லைன்னா பெரிய அதிகாரி பின்னணி. இதுதான் இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னணியில் அரசியலா அதிகாரியா அதிகார மட்டமா யார் அப்படிங்கிறதான். அதை ராமஜெயம் கொலையை போல தான் இதுவும் நடக்கும். ஓகே, இதோட நிற்குமா இன்னும் ரிவெஞ்சுன்னு அவங்க தரப்புலேருந்து தொடருமா சார்? இல்லை, அவங்க தரப்பில் செய்யக்கூடிய ஆட்கள் அது அப்படி இல்லை. ஏன்னா அவரே 5 வருஷம் புத்த மத நடவடிக்கைகளில் அமைதியாக தன்னை எல்லாம் பாதிக்கப்பட்டவனா பூரா கூப்பிட்டு பேசி அந்த வன்முறை பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் அதற்கான வாய்ப்புகளே இல்லை. அடுத்து யார் இந்த பொறுப்புக்கு வருவாள்? இந்த நேரத்தில் இதை இப்போ பேசணுன்னு இது கிடையாது. நாளைக்கு மாயாவதி அவர்களும் நேராக வந்து அவருடைய உடலை வந்து பார்க்க போகிறாங்க. அடுத்து இந்த பொறுப்புக்கு யார் வரக்கூடும் சார்? அந்த ஆளுமை படித்த நபர் அங்கே யாராச்சும் இருக்காங்களா? இல்லை, ஒரு மனைவி கூட வழக்கறிஞர் தான் அந்த அம்மா, ஒரு படித்த வழக்கறிஞர் தான். அந்த அம்மாவுக்கு இந்த பொறுப்பு கொடுத்து மாயாவதியே விருப்பப்பட்டு அந்த அம்மாவை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சொல்லலாங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. ஓகே, ஆ, உங்கள் கணவர் தான் அந்த பொறுப்பை பார்த்துட்டு இருந்தார், அதனால் இந்த பொறுப்பை நீங்கள் தான் செய்யணும், மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி மாயாவதியே சொன்னால் அந்த அம்மா மறுக்காது, அந்த அம்மா ஒரு அட்வொகேட்டு அப்படிங்கிற ஒரு செய்தி எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சோகத்தில் இருக்கிறதுனால நம்ம எந்த விஷயத்தையும் ஒரு ஹேசியமாக சொல்ல முடியாது. மாயாவதி வந்து போன பிறகு மாயாவதியை சந்திப்பதற்கு அந்த அம்மா 1 மாதமோ 15 நாளோ 2 மாதமோ கழித்து அந்த அம்மாவை கண்டிப்பாக சந்திக்க போவாங்க. போகிற பொழுது இது போன்ற ஒரு கோரிக்கையை மாயாவதி வைத்தால் இந்த மாதிரி தட்ட மாட்டாங்கன்னு பாம்சாங் தரப்புலேருந்து பேசுகிறாங்க. நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஓகே, இது மற்ற கேஸ் மாதிரியே இதையும் இருட்டடிப்பு செய்வாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் திருமா இப்போது இவர் செல்வ பெருந்தகையெல்லாம் சொல்லியிருக்காரு, முதுகில் குத்திட்டு ஓட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்களா? இப்போ ஜெகன்மூர்த்தியாராக இருக்கட்டும், திருமாவாக இருக்கட்டும், மற்ற தலைவர்கள்லாம் அமைதியாக இருப்பாங்களா? இல்லை, இதில் காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும், சட்டம்தான் கடமையை செய்யணும். இதில் திருமாவோ ஜெகன்மூர்த்தியோ செல்வ பெருந்தகையோ எந்த இது சம்மந்தமாக சட்டத்துக்கு இல்லை சட்டத்துக்கு புறம்பா எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போது குற்றம் நடந்தால் போலீஸ் தாங்க பொறுப்பு, காவல்துறை தான் பொறுப்பு. காவல்துறை அசலாக்காருக்கு நேர்மையான அதிகாரி, நீங்கள் அவரை குறைச்சலாம் மதிப்பிடவே முடியாது. அதே போல் ஐஜி உளவுத்துறை செந்தில் வேலை ஸ்மார்ட்டான அதிகாரி, ஏடிஜிபி அருண், 3 பேர் நல்ல காம்பினேஷன். அதனால் குற்றவாளி கண்டிப்பாக தப்ப முடியாது அரசியல் உள்ளே போகாத வரை. அரசியல் போகிறது தான் 3 பேர் கை கட்டப்பட்டு 3 பேரா கை கட்ட, அசலாக்கார், செந்தில் வேலை, அருண், 3 பேரும் நீங்கள் மெரிட்டில் வந்து சீட்டில் உட்காந்துருக்காங்க, யாருக்கும் தலை வணங்காத ஆட்கள். அரசியல் தலையீடு இல்லைன்னா, அரசியல் தலையீடு இல்லைன்னா கண்டிப்பாக குற்றவாளியை கூண்டில் நிறுத்துவதற்கு இந்த 3 அதிகாரிகளும் 1% கூட காம்ப்ரமைஸ் ஆகாத ஆட்கள். இதில் நம்ம பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் அரசியல் உள்ளே வந்துடக்கூடாது. இதுதான் பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.